منه فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وان خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஈ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்கினிய சகோதரர்களே, புனித ரமலானுடைய மாதத்தினுடைய நடுப்பகுதியெல்லாம் தாண்டி கடைசி பத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் முக்கியமாக அல்லாவிடத்திலே நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்து மீள வேண்டியது தலையாய முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லும்போது வஸாரிஉ இலா மக்ஃபிரத்து மின் ரப்பிக்கும் வல் ஜன்னா, உங்களுடைய இரட்சகனுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்கள் அப்படிங்கிறோம். இப்போ முதல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுறது அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் நாம் விரைந்து முன்னேற வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு ரொம்ப அவசியமாக தேவையாக இருக்குது. மனிதன் தவறு செய்யக்கூடியவனாக இருக்கிறதுனால, மனுஷனுங்கிறவன் தவறு செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். அந்த தவறுகளுக்கு நாங்கள் கட்டாயமாக பிராயச்சித்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க அப்படின்ற செய்தியை புகாரி முஸ்லீமில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஒரு நாளைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு புனிதமானவர், எவ்வளவு பேச்சிலேயும் நடத்தைகளிலேயும் கவனமாக இருக்கக்கூடியவர், ஆனாலும் அவர் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நாம் அதை விட ரொம்ப தேவையுள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் கிட்ட தௌபா செய்ய வேண்டிய தேவை நமக்கு ரொம்பவும் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா 66வது அத்தியாயம் 8வது வசனத்தில் சொல்லும்போது சொல்லி காட்டுறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தூய்மையாக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடி மீண்டு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான். தூய்மையாக பாவ மன்னிப்பு தேடி மீண்டு கொள்ளுதல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், அதை தஃப்ஸீருடைய அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ஹதீஸையும் மேற்கோள் காட்டுறாங்க. முஸ்னத்தில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அன்னதமு தௌபா அப்படிங்கிறாங்க. பாவத்தை செஞ்ச ஒருத்தர் அதுக்காக மனம் வருந்துறது அதுக்குரிய பிராயச்சித்த தௌபாவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நசுஹா, ஒரு உல பரிசுத்தோடு நீங்கள் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொன்னால், அதுக்கு தஃப்ஸீருடைய அறிஞர்கள் என்ன வழக்கம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை முதல்ல கைவிட வேண்டும், செஞ்சதுக்காக மனம் வருந்த வேண்டும், அதை திரும்ப செய்யாமல் இருக்க வேண்டும். 4வதாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, சம்பந்தப்பட்ட யாராவது தொடர்போடு இருப்பாங்களா இருந்தால் அவங்கக்கிட்ட நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியதாக இருந்தால் திருப்பி கொடுத்துரும், மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமையில் ஒருவன் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, மனில் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரன் யார் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யார சொல்லலாம், எங்களிடத்தில் வங்குரோத்துக்காரங்கிற மன்லா இந்த ஹுத்திராமு வலா தீனாரும் வல நம்பியா, காசு பணம் சொத்து சுகம் எதுவுமே இல்லாமல் நடுத்தருவில் நிற்கிறான், நம்ம திவால் ஆனவன் அப்படின்னு சொல்லுவோம் வங்குரோத்துக்காரன். அப்போ திவால் ஆனவன் கை ஒன்றுமே இருக்கிறதெல்லாம் இழந்து ரோட்டுக்கு வந்துட்டான், அப்படியானவனை தான் முஃப்லிஸ் எங்கிறது, அதுதான் நாங்கள் வந்து விளங்கி வச்சுக்கிறோங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது உங்கள் உலக வழக்கத்தில் அப்படித்தான், ஆனால் உண்மையான ஒரு திவாலானவன் யார் தெரியுமா, முஃப்லிஸ் யார் தெரியுமா, நாளை மறுமையில் தொழுகையோடு வந்திருப்பான், நோன்போடு வந்திருப்பான்,
ஜக்காத்து ஹஜ்ஜி என்று எல்லா வணக்கங்களையும் செஞ்சுக்கிட்டு நிறைய நன்மைகளோட நாளை மறுமையில வந்து நிக்கிறான். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், தொழுகையோடு வந்திருக்கிறான்னு சொன்னா அவன் சரியான சுண்ணத்தாக தொழுதுன்றா தான் அந்த தொழுகு கணக்கெடுக்கப்பட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். பிதியத்தான முறையில தொழுது, பிதியத்தான முறையில நோன்பு வச்சிருந்தா அது எடுக்கப்படாது. ஏன்னா நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரத்துனுங்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமா இருந்தா நிராகரிக்கப்படும். அப்ப கரெக்டா தொழுதிருக்கிறான், சரியா தொழுதிருக்கிறான், நாளை மறுமையில வந்து நிற்கும் போது அவர் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டாரு. ரெண்டாவது விசாரணை, மனுஷனுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அப்போ ஒருத்தன் எழும்பி அக்கலமாலி ஹராம, என்னுடைய சொத்து அநியாயமா திண்டிக்கான், வேலைஞ்சு சம்பளம் தரல, கடன் எடுத்துட்டு திருப்பி தரல, என் சொத்து அவன்கிட்ட இருக்குது அப்படின்னு முறப்பாடு கொடுக்க போறான். கொடுத்தவொடனே அங்க இந்த சொத்துக்கு எந்த வெலுவும் கிடையாது. அப்ப அங்க சொத்து அவன் செஞ்ச அமல்கள் தான். அப்ப என்ன செய்யப்படும் என்றால், அவனுடைய அமல தூக்கி வெனு கொடுக்கப்படும். எவ்வளவு அவருக்கு அநீதி நடந்திருக்குதோ அவருக்கு அவ்வளவு தொழுகைகள், நோன்பு, சக்காத்து என்று திருப்பி கொடுக்கப்படும். இன்னொருத்தன் எழும்பி எழும்பி சத்தபனி, இவன் என்ன ஏசிருக்கிறான் யாருலான்ற உடனே அவருக்கு இன்னும் கொஞ்சம் அமல் கொடுக்கப்படும். ஓ தரபனி, இவன் என்ன அடிச்சிருக்கிறான் ஒருத்தன் முறப்பாடு செய்வான், இன்னும் கொஞ்சம் கொடுக்கப்படும். இப்படி எல்லாரும் எழும்பி சொல்ல சொல்ல தன்னிட்ட இருக்கிற நன்மை பூரா கையை இழந்துட்டு வெறும் கையோடு ஒருத்தன் நிற்பான். அது மட்டும் கிடையாது, அப்புறம் ஒருத்தன் எழும்புவான், இவன் எனக்கு இப்படி செஞ்சிருக்கிறான்னு சொன்னா இவன்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு நன்மையும் கிடையாது. அப்ப அல்லாஹ் தஆலா நீதியா தீர்ப்பு வழங்குவான். பாதிக்கப்பட்டவன்ட்ட பாவம் இருக்கும் இல்ல, அந்த பாவத்தை வாங்கி இவன் தலையில சுமத்தாட்டிடுவான். ஏதோ நீதி கிடைக்கணும். நமக்கு காவிர்கள் அநீதி செஞ்சா காவிர்கள்ட்டேருந்து வாங்கி தரது நன்மை இருக்காது. நம்ம செஞ்ச பாவம் பூரா அவன் தலையில சுமத்திட்டு அல்லாஹ் நம்மள நன்மையை தந்து சொர்க்கத்துக்கு அனுப்பப்போறான் பாருங்க. பாவம் இல்லாண்டா அடுத்தது சொர்க்கம் தானே. அப்படி ஒருத்தன் தலையில பாவம் எல்லாம் சுமத்தாட்டப்படுது. அப்ப வங்குரோத்துக்காரன் திவாலானவன் யாரு, நன்மையா செஞ்சுக்கிட்டு போய் அடுத்தவன் பாவத்தை தலையில சுமந்துக்கிட்டு அவன் முகம் குப்புற நரகத்தில் இழுத்து போடப்படுவான். இது முஸ்லிம் கிரந்தத்துல பதிவா இருக்கக்கூடிய ஹதீது. அப்ப தௌபா என்கிறதுல இந்த பகுதியும் சேர்த்து கொள்ளணும். இன்னொருத்தரோடு சம்மந்தப்பட்டதான் மன்னிப்பு கட்டணும்ப்பா. உங்களுக்கு மனசு நோக பேசுதான் மன்னிச்சுக்கோங்க. உனக்கு தர வேண்டிய கடன் தான் வாங்கி எடுத்துக்கோ, நான் கொடுக்க வேண்டியதை சரியா கொடுத்துடணும். இதுதான் தௌபாவினுடைய அடுத்த கட்டமாக இருக்குது. அதை நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியிருக்குது. அதுபோக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா இந்த தௌபாவை எனக்கிட்ட நீங்க கேளுங்க, எனக்கிட்ட நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்றான். இந்த கிரிக்கக்கூடிய காலகட்டத்தில் மனுஷன் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறான்னு சொன்னால், நாம செய்த தவறுக்கு, நாம செஞ்ச பாவத்துக்கு நம்ம எந்த முகத்தோடு அல்லாஹ் கிட்ட போய் நிற்கிறதுன்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அதனால அவங்க தௌபா செய்யறது, நிறைய செஞ்சிட்டோம், நிறைய செஞ்சு நம்ம வந்து ரொம்ப பாவத்தை செஞ்சிட்டோம், எப்படி அல்லாஹ் நம்மளை மன்னிக்க போறான், அல்லாஹ் கிட்ட நம்ம எப்படி போய் நிற்க போறோம் அப்படின்னு ஒரு சிலர். இன்னும் ஒரு சிலர் அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட, மகான்கள், பெரியார்கள், நாதாமார்கள், இப்படியானவங்கள்ட்ட போய் அவங்கள்கிட்ட தௌபா செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்குறோம். ஷேக் நாயகமே, மௌலான அப்பாவே அப்படின்ட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அவங்கள கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா, நான் அல்லாஹ்கிட்ட எப்படி போய் நிற்பேன், நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன், அல்லாஹ்கிட்ட நான் கேட்க முடியுமா? அப்போ அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்கிட்ட எங்களுக்காக அல்லாஹ்கிட்ட கொஞ்சம் சிபாரிசு செய்யுங்க அப்படின்னு நாங்கள் கெஞ்சுறோம் அப்படின்னு ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறேன் சூரத்து ஜுமர்ல, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹவுலாய் ஷுஃபாவுனா இந்தல்லா, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபார் செய்வார்கள் என்று சொல்றாங்க முஷிரிக்கீங்கள். அதான் சொன்னாங்க. யாரை சொல்றாங்க, நல்லடியா, அல்லாவின் நல்லடியார்கள் என்கிற லாத்து, யகுது, சுவா, நசுரு, வத்து போன்றவர்கள் சொன்னாங்க. அவங்கள பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நல்லடியார்கள், அவங்க நேரத்தோட வாழ்ந்த நல்ல மனிதர்கள். அவங்கள தான் என்ன சொல்றாங்க, ஹவுலாய் ஷுஃபாவுன இந்தல்லா, எங்களுக்காக அல்லாவிடத்தில் சிபார் செய்வாங்க. யுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாவிடத்தில் எங்களை இவங்க நெருக்கி வைப்பாங்க, அதுக்கு தான் இவங்கள்ட்ட கேட்கணும்ட்டு முஷிரிக்கிங்களுடைய செயற்பாடுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நேரம் அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னால், அல்லாஹ் அல்குர்வான்ல மனிதர்களே அப்படின்னு விழிக்கிறான், மூமின்களே, ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு கூப்பிட்றான், தேதம் கொடுக்கப்பட்டவர்களே அப்படின்னு கொடுக்குறான். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல அவனுடைய கருணையை வெளிப்படுத்துகிறான் பாருங்க.
இயல்பாக நம்முடைய மனநிலை என்னன்னு சொன்னால், நம்ம சொந்த பிள்ளையா இருந்தாலும் தவறு செய்யும் போது நம்மளோட சேர்த்து பேச மாட்டோம், தப்பு செய்யும் போது நம்மளோட சேர்த்து பேச மாட்டோம். ஒரு குழந்தை கொலப்படி பண்ணுதுன்னு சொன்னா, உன் பிள்ளைய பாருடி அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு சொல்லிடுவோம். அவன் என்ன சொல்லுவான், உங்க பிள்ளைய பாருங்க எவ்வளவு கரைச்ச கொடுக்குறான் அப்படின்னு நம்மளோட சேர்த்து சொல்லிக்குவான். மனிதனுடைய இயல்பான ஒரு நிலை இதுதான். நல்லது செய்யும் போது நம்மளோட சேர்த்துக்குவோம், என் பிள்ளை எப்படி ஓதுறான், என் பிள்ளை என்ன அழகா நீங்க பாருங்க படிக்கிறான், என் பிள்ளை எப்படி ஆட் பண்றான் அப்படின்ட்டு நல்லது செய்யும் போது நம்மளோட சேர்த்துக்குவோம். தவறு செய்யும் போது தூக்கி வச்சிருவோம், பொண்டாட்டிக்கிட்டு பொண்டாட்டி புருஷன் தூக்கி வச்சிருவான். நம்ம சமுதாய நம்ம ஊருக்காரன் ஏதாவது நல்லது பண்ணா ஏதாவது கண்டுபிடிச்சிட்டா பாருங்க எங்க ஊருக்காரன் தாங்க எப்படி பண்ணிக்க பாருங்க அப்படின்றோம். ஏதாவது நம்ம ஊருக்காரன் திருடி மாட்டிக்கிட்டான்னு சொன்னா, இந்த ஊரான இப்படி தாங்க சே அப்படின்றோம். இந்த ஊரான் நம்ம ஊரன்னு சொல்லிக்க மாட்டோம், இந்த நாட்டுக்காரனே இப்படித்தான் அப்படி என்று சொல்லி நம்ம அடுத்தவன் பக்கத்தில் வைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுக்கு சுபஹானத்தால என்ன சொல்றான்னு பாருங்க, குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அப்படிங்கிறான். பாவம் செய்தவர்களை விழித்து கூப்பிடுறான், அப்ப பாவியோ பாவிகளே அப்படின்னு கூப்பிட்டு இருக்கலாம். ஆனா கரெக்டா அல்லாஹ்வின் கருணை அந்த வசனத்துக்குள்ளேயே வைக்கிறான் பாருங்க, குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களேங்கிறான். என்னது அடியார்களே அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை ஒரு கருணையில உச்சக்கட்ட ஒரு நிலையில இருக்கிற ஒருத்தரால தான் சொல்ல முடியும். ஏன்னா தப்பு செஞ்சா பாப்பாவே பிள்ளைய சேர்த்துக்க மாட்டேங்கிறான். ஆனா அல்லாஹ்வுத்தால பாவம் செய்த என்னது அடியார்களே, லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய இரக்கத்துல நம்பிக்கையை விட்டுடாதீங்க, நான் மன்னிக்க மாட்டேன்னு ஓடிடாதீங்க, அல்லாஹ்வுடைய கருணையில நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிருத்துனூப ஜமீஅ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்க காத்திருக்கேன். இன்னஹு அல் கஃபூர் ரஹீம், அவன் மன்னித்து கிருபை செய்றவன் அப்படி என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆல எனக்கிட்ட வாங்க நான் மன்னிக்கிறேன். ஏன் நீங்க அப்படி ஓடுறீங்க, அவனே என்னிட்ட வாங்கிட்டு கூப்பிடுறான், நம்ம நிறைய பாவம் செஞ்சிட்டோமே எப்படி செய்யறது, எப்படி அவன்கிட்ட நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓட பார்க்கிறோம். தொடர்ந்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆல என்ன சொல்றான்னு சொன்னால், وَأَنِيبُوا إِلَى رَبِّكُمْ وَأَسْلِمُوا لَهُ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَكُمُ الْعَذَابُ ثُمَّ لَا تُنْصَرُونَ. நீங்க தண்டனை வர்றதுக்கு முன்னாலேயே, வேதனை வர்றதுக்கு முன்னாலேயே அல்லாஹ்விடத்தில் நீங்க சாய்ந்து அவனிடத்தில் நீங்கள் கட்டுப்பட்டு பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். ثُمَّ لَا تُنْصَرُونَ, அல்லாஹ்ர தண்டனை வந்துட்டா நீங்க உதவி செய்யப்பட மாட்டீர்கள். நீங்க உணராம இருக்கு போதே திடீரென்று அந்த தண்டனை வருவதற்கு முன்னாலேயே உங்களுடைய ரப்பின் இடத்தில் இருந்து உங்களுக்கு அருளப்பட்டதில் மிக அழகானதை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்க. உங்க ரப்பிடம் இருந்து உங்களுக்கு மிக அழகானது வந்திருக்கு இந்த இஸ்லாம், இந்த குர்ஆன், இதை நீங்க உடனே பின்பற்றிக்கோங்க. எதுக்கு முன்னாடி நீங்க நினைச்சே பார்க்காம திடீரென்று வந்துடும் கடுக்கையாமத்தினால், அழி ஒன்று வந்துடும், மரண நேரம் வந்துடும், சக்கராத்து வந்துடும், அதுக்கு முன்னாடி நீங்க அல்லாஹ்வை பின்பற்றி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா இறக்குற சூரத்து ஜுமர் 53, 54, 55 வசனத்துல அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுறதை நாங்க பார்க்க சூரத்து ஜுமர்ல. அதே மாதிரியாக சூரத்து ஜுமர்ல அல்லாஹ்வு தஆலா இறக்குறான். அதே மாதிரியாக இந்த குர்ஆன் வசனம் இறங்கினதுக்கான காரணம் என்ன அப்படின்றால், புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, மக்கள் என்ன நாசன் மின் அஹ்லி ஷிர்க், இணை வைக்கக்கூடிய மக்கள் சிலர் என்ன செய்யறாங்கன்னா அப்படியே கூட்டமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. கானு கத் கத்தலு அக்ஸரு ஜனு அக்ஸரு, அவங்க ரொம்ப அதிகமா கொலை பண்ணிருக்கிறாங்க, விபச்சாரம் பண்ணிருக்கிறாங்க, பாவம் பண்ணிருக்கிறாங்க. அவங்க நேர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வராங்க, வந்து கேட்கிறாங்க, நீங்க அழைப்பு கொடுக்கிற நீங்க சொல்லக்கூடிய இந்த மார்க்கங்கிறது உண்மைதான், ஏத்துக்கிறோம், ஆனா நாங்க பாவம் நிறைய செஞ்சிருக்கிறோமே, எங்களுக்கு என்ன பிராயச்சித்தம் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, நாங்க வரலாமா இந்த மார்க்கத்துக்குள்ள, இவ்வளவு பாவம் பண்ணிக்கோமே, நிறைய விபச்சாரம் பண்ணிக்கோ, நிறைய கொலை பண்ணிருக்கிறோம், நிறைய தவறு செஞ்சிருக்கிறோம்,
எங்களுக்கு வந்து பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது முதல்ல சூரத்துல் ஃபுர்கானுடைய 68வது வசனம் வருகுது. என்ன? வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹ் இலாஹன் ஆகர் வலா யக்துலூன அன்நஃப்ஸ அல்லதீ ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக் வலா யஸ்னூன். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்குறான். அல்லாஹ்வோடு வேறு யாரையும் இணை வைக்காமல் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் தௌபா செஞ்சு மீண்டா எப்படி இருக்கணும், அல்லாஹ் மட்டும்தான் அழைக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் அநியாயமாக ஒரு உயிரை கொல்லக்கூடாது, விபச்சாரம் பண்ணாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுக்குறான். அப்போ இந்த தவறை விட்டுறணும், விட்டு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு வேணும். இந்த வசனமும் நேரத்தோடு நான் ஒதுக்கி காட்டினேனே, பாவம் செய்த அடியார்களே என்னிடத்துல நீங்கள் மீண்டு வாங்க, நான் வந்து உங்களை மன்னிக்க காத்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய கருணை வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டாதுன்னு நீங்கள் கையிழந்து போகாதீங்க அப்படிங்கிற சூரத்து சுமரனுடைய 53வது வசனமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள கிடைக்குது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தௌபாவை பற்றி எவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. என்ன தவறு செய்ய, மனுஷன் தவறு செய்கிறவன் தான், இதுக்கு முன்னாடி நடந்து வச்சு அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். ஆனால் என்ன, அதை திரும்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது ஒரு சுகம் இருக்கும், ஒரு விபச்சாரம் பண்ணும்போது, ஒரு பொண்ணோட பேசி சிரிக்கும்போது, இது மாதிரி ஏதாவது பண்ணும்போது ஒரு சுகம் இருக்கும். அதே சுகம் அதை திரும்ப பேசுறதுல இருக்கும் பாருங்க, அதை திரும்ப பேசுறதுல. அதனால அந்த பாவம் செஞ்சவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதை பற்றி ஜாலியாக பேசிக்காங்க, இப்படி ஒரு நாள் நடந்துச்சு, இப்படி செஞ்சேன், இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பேசுறாங்கன்னா தௌபா சரியா செய்யலைன்ற அர்த்தம். அதை ரசமா பேசுறாங்க, அதை ஹாப்பியா பேசுறாங்க, நல்லா இருந்துச்சுன்ற அந்த உணர்வோடு பேசுறாங்கன்னா, அவங்க ஏதோ ஒண்ணுக்காக விட்டிருக்கிறாங்களே தவிர அதை மறக்கல, அதுல இன்னும் சுகம் இருக்குது. இதுல ரெண்டு விஷயம் இருக்க போகுது. நம்ம இத்தட்ட பேசும்போது அவர் என்ன செய்ய போறார், அதுல ஆசை கொள்ள போறார், இப்படியுமா செஞ்சிருக்கான், நமக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லாம போச்சே, ஆசை கொள்ள போறான். நம்ம காரணத்தினால ஒருத்தன் திரும்ப தவறு செய்கிறான் என்றால், அந்த பாவத்துக்கான காரணியாக இருந்த அதை தூண்டி விட்டவர்களுக்கு அதே பாவம் திரும்ப கிடைச்சிக்கிட்டு இருக்கு. விளங்கிட்டா? இப்ப நம்முடைய கரங்களால நம்முடைய பாவங்களை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பை தான் அதிகமாக நமக்கு தந்திருக்குது. என்ன பாவம், ஒரு காலத்துல புறம் பேசுறதா இருந்தா ஒருத்தன் வாழ்க்கை பூராவும் ஒரு 1000 பேர்கிட்ட புறம் பேசலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே பண்ண முடியாது. நம்ம போய் போய் சந்திச்சு ஒரு 4 பேர்கிட்ட 5 பேர்கிட்ட புறம் பேசலாம், அவ்வளோதானே. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேராக போயினாலும் நம்ம அவ்வளோ அதிகமாக பேச முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதியை வச்சு பார்த்தா, ஒருத்தன் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருப்பேன், அதில் 5000 ஃப்ரெண்ட் இருக்கும், அந்த 5000 ஃப்ரெண்டுக்கும் 5000 ஃப்ரெண்ட் இருக்கும், அவங்களுக்கிட்ட அப்படியே லிங்குகள் இருக்கும். இவன் ஒரு புறம் ஒரு அநியாயத்தை, ஒரு பொம்பளை போட்டவ, ஒருவ குளிக்கும் போது எடுத்த போட்டவ, ஒரு பொம்பளை குனியும் போது எடுத்த போட்டோ, தவறுதலாக எங்கேயாவது நாம தவறுதலாக எடுத்த போட்டோவை பாருங்க அழகன்னு சே பண்ணி விட்டுருவான், அவ்வளோதான். இப்போ அவன் பொண்ணை பற்றி நம்ம அவதூறு பேசிட்டோம், அந்த பொண்ணை பற்றி நம்ம இல்லாதவன்ட்ட பறிச்சிட்டோம், இல்லாத ஒரு குற்றத்தை ஒருவர் மீது சுமத்தி ஒரு தண்டனை கொடுக்கப்படும், திருடிட்டான் மாட்டிக்கிட்டான்ட்டு ஏதோ அநியாயம் நடந்திருக்கும், தீர விசாரிக்காம இப்படியானவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்க வேணும்னு சே பண்ணிடுவோம். உண்மையிலே அவன் கொடுத்த தீர்ப்பு சரிதானா, அவனுக்கு உண்மையாகவே அந்த குற்றம் செஞ்சு ஆள் தானா, வேணுமென்று மாட்டி விட்டாங்களா, எதுவுமே தெரியாமல் சே பண்ணுறோம். அது பூரா பரவுது. செகண்டுக்கு லட்சக்கணக்கான நாக்கள் பார்க்குறாங்க, ஒரு செகண்டில் லட்சக்கணக்கான நாக்கள் பார்க்குறாங்க. அப்போ பாவம் செய்கிறதே ஒரு நிமிஷத்துக்கு பல லட்சம் பேருக்கிட்ட புறம் பேசின பாவம் இன்னைக்கு நடக்கும். அப்போ கடந்த காலங்களில் இருந்தவர்களை விட இந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் நன்மை செஞ்சாலும் அப்படித்தான் நடக்க போகுது, தீமை செஞ்சாலும் அப்படித்தான் நடக்க போகுது. ஒரு நன்மையை சேவை பண்ணினா கூட நிறைய பேருக்கு அதுக்கு பிரயோசனம் இருக்கும், ஒரு தீமையை சேவை பண்ணா கூட நிறைய பேருக்கு அதில் தீமை இருக்குது. அப்போ பாவத்தை சேவை பண்ணுறங்கிறது, பாவத்தை ஒருத்தரிடம் பகிர்ந்து கொள்வதுங்கிறது, இது நம்முடைய தௌபாவுக்குரிய உண்மையான அந்த நிபந்தனையிலிருந்து விலகி போகுது. அப்போ ஒரு தௌபாவினுடைய உண்மையான அடையாளம் என்ன, அதற்காக மனம் வருந்துறது, அதற்காக வேதனைப்படுறது. அப்போ சஹாபாக்கள் தவறு செஞ்ச உடனேயே ஓடி வராங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஓடி வராங்க, நான் அழிஞ்சிட்டேன் யா ரசூலுல்லாஹ், நான் அழிஞ்சிட்டேன், நான் நாசமாயிட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன், எனக்கு என்ன பிராயத்திட்டம் என்று ஓடி வராங்க. அப்போ அவங்க பறந்துறாங்க, அந்த செஞ்ச தவறுக்காக
வருந்துறாங்க. அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, இப்படி பாவம் பண்ணிட்டேனே சே அப்படின்னு வெறுக்கிறாங்க. சுகமா பேசல, நாங்கள் அப்படி இருந்தோம் அப்படின்னு சுகமா பேசல. அதை கண்டிப்பா நாங்க தெளிவா என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அன்னதமு தௌபத்துன், மனம் வருந்துறது தௌபாதான் பாப்பா அப்படின்னு அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க. நீங்க மனம் வேதனை படுறீங்கல்ல, அது தௌபாதான், நம்ம விபச்சாரம் பண்ணிக்கிறேன் யார சொல்லலாம். ரொம்ப கவலையா இருக்குது, நான் எப்படி எல்லா இடத்துல மன்னிக்கப்படுவேன். அன்னதமும் தௌபத்துன், நீங்க வருந்துறீங்கல்ல அது தௌபாதான் அப்படிங்கிற. அப்ப வருந்தணும், அதை வெறுக்கணும், அதை திரும்ப செய்யாம விடணும், அதை கைவிடணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய பாவங்கள் நிறைய பேருக்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா அது இந்த பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு வச்சிருக்கிற விஷயம் தான். அதிகமாக அது இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. நல்லவன்னு சொல்றவங்கள்கிட்டையும் ஒரு ஆள் இருக்குது, அவங்க மனச அல்லாஹ்வுடைய இந்த பாவத்தை விட்டு எப்படி லேசாக்குறான் அப்படின்னு சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல் மூமின யரா துனூபஹு கஅன்னஹு காயிதுன் தஹ்த ஜபலின். ஒரு மூமின் ஒரு பாவத்தை எப்படி பார்ப்பான்னு சொன்னா, தலை மேல ஒரு மலை இருக்கிற மாதிரி அது பயங்கரமா தெரியும். அதே மாதிரியாக ஒரு பாவிக்கு பாவம் எப்படி தெரியும் தெரியுமா, இந்த மூக்குல அப்படியே குரோஸ் பண்ணி போற, மூக்குக்கு மேல உட்காரது கூட கிடையாது, அதை தாண்டிக்கிட்டு போற ஒரு ஈ மாதிரி தெரியுமா, இந்த மூக்கு மேல தாண்டிக்கிட்டு போகுது ஒரு ஈ, அது மாதிரி அவன் கணக்கே கிடையாது, பாவங்கிறது அவனுக்கு கணக்கே கிடையாது. ஆனா மூமினுக்கு எப்படி இருக்கும், ஒரு மலை உட்கார மாதிரி இருக்கும். என்ன செய்யறான்னு சொன்னா, எவ்வளவு எவ்வளவு பேருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, இப்ப என்ன பண்றோம்னு சொன்னா, ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணு இருக்கிறான். ஷைத்தான் எப்படி செய்யறான் தெரியுமா, அவ வந்து அவ கஷ்டத்தை நம்ம கிட்ட சொல்லி சஜஷன் கேட்கறான். அண்ணே எனக்கு ஒரு சஜஷன் சொல்லுங்க, என் புருஷன் இப்படி பண்றான், என் வீட்டில் இப்படி தொலை, நம்ம கூட கருணை வந்துடுது. கருணை வந்தோன்னா அவங்கக்கிட்ட சஜஷன் கொடுப்போம், பொண்டாட்டிக்கிட்ட எடுக்காத அக்கறைய, பிள்ளைக்கிட்ட எடுக்காத அக்கறைய, நம்ம அம்மா சாட்சிக்கிட்ட எடுக்காத அக்கறைய. எவ்வளோ ஒருத்தி எங்கேயோ ஒருத்தி இருக்கிறா, அவ விஷயத்தில் கண்ணு நீங்கள் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கிற, விட்டுடக்கூடாது, விடாத, இப்படி பண்ணு செய்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான். பாவமாக இது இல்லையா, ஒரு நம்ம என்ன நினைக்கிறோம்டா, நம்ம என்ன நம்ம நல்லது தானே பண்ணுறோம், நம்ம நல்லது தானே பண்ணுறோம், நம்ம நசியத்தை தானே செய்கிறோம். நம்ம உண்மையான ஒரு ஆளாக இருந்தால் நமக்கு முதல்ல கேர்ள் ஃப்ரெண்டே வந்திருக்கக்கூடாது, ரெண்டாவது அப்படியே நம்மளை மீறி ஃபோன் பண்ணி கேட்டால் கூட நம்ம பொண்டாட்டிகிட்ட கொடுத்துருவோமா, இவளுக்கு ஏதாவது புத்தியை சொல்லுங்க, நான் ஒரு ஆம்பளை எப்படி பேசுவேன். நம்ம பொண்டாட்டி ஒரு ஆம்பளைக்கு சஜஷன் கொடுத்தா நம்மளால் தாங்க முடியுமா, நம்ம பொண்ணை நம்ம போகிறோம் வீட்டிலேயும், நம்ம பொண்டாட்டி ஒருத்தன்கிட்ட அப்படியே செய்யாதடா, நீ ரொம்ப நல்ல பிள்ளையா தெரியற, நீ அப்படி பண்ணாத, பொண்டாட்டி ஒரு ஆம்பளைக்கிட்ட நசியத்து பண்ணிட்டு இருக்கிறா, நம்ம நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா, தாங்குவோமா, நம்ம நம்மளால் ஜீரணிக்க முடியுதா. இல்லை இப்போ எல்லாரும் தௌபாவை பற்றி பேசணும், விபச்சாரத்தை பற்றி நான் பேசணுமா மேடையில், யாருக்கு தெரியாது, மது வருந்தலத்தை பற்றி நான் பேசணுமா மேடையில், உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியுமே, கபுரு வணக்கம் இணை வைத்தல் எல்லாருக்கும் நல்லா தெரியுது. ஆனால் நம்மளை அறியாமலே நம்மக்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கிற பாவத்தை கண்டிப்பாக பேசணும், அதுதான் இந்த ஆண் பெண் தனித்திருத்தல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று சொன்னார்களே, அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்சாபில் 32-33 வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், பெண்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தஃபஅன பில் கவுல், பெண்களே நீங்கள் குலைந்து குலைந்து பேச வேண்டாம், ஃபயத்மஅ அல்லதீ ஃபீ கல்பிஹி மர்ம், மனதில் நோயுள்ளவன் அதை ருசிக்க ரசிக்க தொடங்குவான். அப்ப பெண்களும் ஆண்களும் குலைந்து குலைந்து பேசுவதை குர்ஆன் தடுக்கிறது என்றால், இன்றைய நவீன இந்த ஜவால் இந்த போன் இந்த அலைபேசி வந்ததுக்கு பிறகு அந்த திருக்குர்ஆன் வசனம் ரொம்ப பொருத்தமா இருக்குது, பேச்சு போன்ல தான் இருக்குது, அந்த போன்ல குலைந்து குலைந்து பேசுறாங்க, நிறைய நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க, கேட்டா அட்வைஸ் பண்றோம், கேட்டா ஆபீஸ் விஷயங்கிறாங்க, ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆபீஸ் விஷயம் பார்க்கறதுக்கு செலவு இதாரான நம்ம கவியில், பொண்டாட்டிக்கிட்ட சொல்றாங்க நான் ஆபீஸ் ஆபீஸ் விஷயமா பேசிட்டு இருக்கிறேன், ஆபீஸ்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் கால் பண்றாங்க, எனக்கு அந்த ஃபைல் எங்க வச்சு, உனக்கு எதுக்கு இப்போ, நான் தான் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டேன்ல
ஆபீஸ்ல இருந்து வந்தது பிறகு அந்த ஃபைல் எங்க அப்படி ஒரு பொம்புளை கோல் பண்றான்னு சொன்னா அவளுக்கு உன்னோட பேசணும் போல இருக்கு, அதுக்காக கேட்கறான். அதுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது, நாளைக்கு டியூட்டி டைம்ல வந்து கேளு தரேன். இப்ப கேட்டு நீ என்ன ஆபீஸ்ல போய் எடுக்க போறியா? நீ தானே வீட்டுக்கு போயிட்ட நைட் ஆயிட்ட. அப்ப நைட்டு நேரத்துல ஆபீஸ் விஷயமா பேசுறாங்களாம், தம் ஃபேக்டரி விஷயமா பேசுறாங்களாம், பிசினஸ் விஷயமா பேசுறாங்களாம், எப்படிங்க இது நியாயம்? எப்படி இது ஏற்றுக்கொள்ளப்படும்? ஆனா கண்டிப்பா இது வேறு ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் தள்ளிவிடும். கொஞ்சம் கொஞ்சமா ஷைத்தான் அப்படித்தாங்க. ஆரம்பத்துல பெரிய பாவத்தை செய்யன்னு சொல்ல மாட்டான், சும்மா பேசுறப்பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, பாவமா இருக்கிறாள். இப்படித்தான் ஷைத்தான் நம்மளை நெருக்கி கடைசியில பெரிய துரோகம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பெரிய தவறு செய்யக்கூடிய ஒரு ஆளா மாற்றோம். அதனால தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரம் செய்யாதன்னு சொல்லல, விபச்சாரத்தை நெருங்காதே என்று தான் சொல்றான். நல்லா கவனிச்சுக்கோங்க, விபச்சாரம் செய்யாதன்னு நேரடியா சொல்லல, விபச்சாரத்தை நெருங்காதே அப்படித்தான் சொல்றான். விபச்சாரத்தை நெருங்குறதுன்ற எப்படிங்க? அடுத்த கட்டம் விபச்சாரம் எங்கும் போது அதுக்கு முன்னால உள்ளதான் நெருக்கம். அது எது? தனித்திருத்தல், பேசுதல், ஆண் பெண் கருணை காட்டுதல். ஒரு மௌலவியா இருந்தா கூட இந்த பெண்கள் போன் பண்ணி பத்துவா கேட்கிற விஷயத்துல ஒரு மௌலிட்ட போன் பண்ணி பத்துவா கேட்கிறாங்க. சரி, அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொன்னா குல்ன கௌலன் கரீமா, கௌலன மஹ்ரூஃபா, தெளிவா பேச முடியுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தா தெளிவா பேசுங்க. தெளிவான ஒரு விஷயம் பேசியாச்சு, முடிச்சாச்சு, திரும்பவும் அந்த பொண்ணு ஃபோன் பண்றான். இந்த மாதவிலக்கு சட்டம் சம்பந்தமா ஒரு டவுட்டு, ஏன் உலகத்துல உனக்கு தெரிஞ்ச ஆலிமாக்கள் யாருமே பெண்கள் இல்லையா? ஒரு மௌலிட்ட பத்துவா கேட்கிறேன், அது புரிஞ்சிக்காம மௌலவி பத்துவா கொடுப்பாரு, அவங்களுக்குள்ள லிங்க் ஆகும். அப்புறம் இவர் போன் பண்ணுவார், அந்த இது கேட்டீங்களே இப்ப எப்படி நல்லா இருக்குதா, சரியாகிடுச்சா? இவர் விசாரிப்பார். மனுஷன் தானே, ஆலிமா இருந்தாலும் மௌலவியா இருந்தாலும் ஒரு மௌலவி மனுஷன் தானே. இந்த தாடி, இந்த ஜிப்பா, அரபு தெரிஞ்சிருக்கு, பட்டம் பெற்றிருக்கோம், அல்லாமா முடிச்சிருக்கிறோம், ஆலிமு, மதனி, மக்கி, எதுவுமே சஹாபாக்களுக்கு பிறகுதான். அந்த சஹாபாக்களை பார்த்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்காதீங்க. இங்க இருக்கிற டாப் லெவல்ல இருக்கிற ஒரு மௌலவி ஒரு சஹாபியில கால் தூசிக்கு கீழே தான். அந்த சஹாபிக்கு தான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்க கூடாதுன்னு. மௌலவி பெரியாளா எப்படி மௌலிட்ட கேட்க முடியும்? மௌலவி எப்படி தனிச்சிருக்க முடியும்? ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்க கூடாது. அப்படியே ஒரு பொம்பளை கேள்வி கேட்கறதா இருந்தா, மௌலவி உங்க வைஃபு கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க, ஒரு பத்துவா கேட்டுக்கொள்ளணும், ஏமா அவன் புருஷன்றதை கேட்டு சொல்லு, 10 நிமிஷம் கழிச்சு எடுக்கிறேன், நாளைக்கு எடுக்கிறேன். இதுதான் ஒரு பெண்ணுக்குரிய ஒரு விஷயம். அதுக்கு ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, மதீனத்து பெண்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மாதவிலக்கு சட்டம், குளிப்பு சட்டங்களை துருவி துருவி கேட்டாங்க. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது நம்ம யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தான் கேட்க முடியும், வேற யார்கிட்ட கேட்க முடியும்? ஆனா நம்ம மனுஷன், ஆண் பெண் கலந்திருக்க கூடாது. ஷைத்தான் நல்ல விஷயத்துல தான் நம்மளை சேர்த்து விடுவான், அப்புறம் எல்லாமே பெய்த்துரும். சில நேரம் வீடுகளை இருக்கும்போது நம்ம மச்சினிச்சி, மதினி, என்ன இவங்க இருப்பாங்க, அதாவது வைஃபுடைய தங்கச்சி, ஒரே வீட்டில் வாழுவாங்க, அங்கதான் நிறைய பிரச்சனைகள் நடக்கும். அனுமதி கிடையாது, நம்ம பொண்டாட்டிய கூட்டிட்டு தனி குடித்தானே போகணும், அல்லது அவங்களுக்கு இடையில ஒரு திரை வாழ்க்கை இருக்கணும். சில வீட்டுல சில குடும்பங்கள்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, மச்சான சேட்டை செய்யறது, கிண்டல் பண்றது, ஊர்வலமையா பேசணும். தாத்தா அக்கா புருஷன நையாண்டி பண்றது, கிண்டல் பண்றது, அவர் குளிக்கும் போது தண்ணியை கட் பண்ணி விடுறது, ஏதாவது பண்றது, இது அது அது வளமை தானே. மச்சானாவை கிண்ட பண்றது என்ன? எதுக்கு மச்சானை கிண்ட பண்ணணும்? எதுக்கு நம்மளுக்கு வந்து அது மச்சான வாப்ப மாதிரி, என்ன மாதிரி? இந்த மாதிரி எல்லாம் கிடையாது இஸ்லாத்துக்கு. சொந்த தகப்பனே சொந்த பிள்ளைகிட்ட 10 வயசுக்கு பிறகு தூங்க கூடாது, படுக்கையை பிரிக்கணும். பாப்பா மகளோட, பாப்பா மகனோட, உம்மா மகளோட, உம்மா மகனோட 10 வயசுக்கு மேல படுக்கையை பிரிக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தூங்கினா நம்ம நாம கிடையாது, நான் தூங்கினா நான் கிடையாது, என் கை என் புள்ள மேல எவ்வளவு வேணுமென்றாலும் படலாமே, அவன் கை என் மேலையில எவ்வளவு வேணுமென்றாலும் படலாம், தூக்கத்துல நான் கிடையாது. இஸ்லாம் கண்டிப்பா சொல்லுது, படுக்கையை 10 வயசில் பிரியுங்கள் பெத்த பிள்ளையோடு என்றால். எப்படி இங்க மச்சினிச்சு நம்ம பாப்பா மாதிரி புள்ள மாதிரி ஆகும்? எனவே ஆண் பெண் உறவு ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. இதுல இருந்து நாம தௌபா செஞ்சு மீளறதுக்கு முன்னாடி காரணங்களை நாம் வைத்திருக்க கூடாது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மாறி
அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாக்கு. புகாரி கிரந்தத்தில் 16வது ஹதீதாக ஒரு ஹதீது பதிவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தலாத்துன் மன் குன்ன ஃபீஹி யஜிது ஹலாவத்தல் ஈமான், மூன்று தன்மைகள் யாரிடத்தில் இருக்குதோ அவர் ஈமானின் சுவையை பெற்றுக்கிட்டாருங்க. ஒரு ஈமான் முழுமை அடையணும்னு சொன்னால் அவர்கிட்ட மூன்று காரியம் இருக்க வேண்டும். ஒன்று, அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் எல்லாத்தையும் விட நேசிக்கணும். ஒருத்தர் நேசிக்கிறது அல்லாஹ் ரசூலாக தான் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அப்போ நம்ம மனைவி பிள்ளை இவங்களெல்லாம் சொத்து சுகம் நம்ம வச்சுக்கிற வண்டி இதெல்லாம் நமக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குதே, அது ரெண்டாவது நிபந்தனையில் சொல்கிறாங்க. அல்லாஹ் ரசூல் அல்லாத இன்னொன்றை நீ நேசிப்பதாக இருந்தால் அது அல்லாவுக்காக நேசிக்க வேண்டும். விளங்கிட்டா? அப்போ நம்ம பொண்டாட்டி பிள்ளைகள் நம்ம குடும்பம் சொத்து சுகம் எல்லாம் யாருக்காக நம்ம நேசிக்கணும்? அல்லாவுக்காக. ஏனென்றால் அந்த சொத்து அந்த மனைவி அந்த பிள்ளைகள் அல்லாவுக்கு மாறு செய்யும் போது வெறுக்க தொடங்கிடும், தொழுகை இல்லை போய்த்துரு வீட்டுக்கு. விளங்கிட்டா? புள்ள பாசந்தான் தொழாமல் இருக்கிறான்னு சொன்னால் அங்கே நமக்கு வெறுப்பு தான் பெறணும். அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய வகையில் ஒரு சொத்து நமக்கு தேவையில்லை. அப்போ இன்னொன்றை நேசிப்பது அல்லாவுக்காக இருக்க வேண்டும். ரெண்டு நிபந்தனை. மூணாவது நிபந்தனை என்னென்றால், நம்ம வந்து ஈமான் கொண்டதுக்கு பிறகு மீண்டும் குஃபுருடைய ஒரு செயல் வருவது என்பது நம்மளை வந்து உயிரோடு எரிப்பதை விட வெறுப்பாக இருக்க வேண்டும். இல்லைங்களா? நம்ம தான் திருந்தி வந்திருக்கிறோம், தௌபா செஞ்சு வந்துட்டோம், திரும்பவும் அந்த பாவம் செய்வது என்பது நம்மளோட கொளுத்துற மாதிரி வெறுப்பாக இருக்கணும். ஒருத்தர் எண்ணெயை ஊற்றி தீக்குச்சியை கொளுத்து தொடங்கினா எல்லாரும் பார்த்தீங்க எந்த இடத்துல கத்தினா வெக்கமாக இருக்குமே, அப்படி யோசிப்போமா? நம்ம இவ்வளவு பேர் முன்னாடி நம்ம கத்துறதா அப்போ எரிஞ்சு போவோமா? எவ்வளவாக இருந்தாலும் கத்திக்கிட்டே அலறி அடிச்சுட்டு ஓடிடுவோம் நம்ம. அது மாதிரி பாவம் செய்வது என்பதை விட்டு விரண்டு ஓடக்கூடியவங்களா இருக்கணும். ஒரு சில நேரத்தில் நமக்கு ஒரு தொழுகை நேரம் மிஸ் ஆகிட்டு இருக்கும், நேரம் முடிய போகுது, இதுக்குள்ள தொழுதை ஆகணும், மகரிபுக்கு முன்னாடி அசுர தொழுதை ஆகணும், நேரம் வருது. நம்ம ரோட்டில் நிற்கிறோம், ஒரு ஏர்போர்ட்டில் நிற்கிறோம், ஒரு வேலை செய்கிற இடத்துல நிற்கிறோம், நிறைய பேர் இருக்காங்க, காவிரிகள் இருக்காங்க, நம்மளை என்ன நினைப்பாங்கன்ட்டு வெக்கம் வந்தால் நம்ம எரிக்கும் போது வெக்கப்பட்ட மாதிரி ஆகிடும். யார் என்ன நினைச்சாவ விட பரவாயில்ல, என் பாவம் வந்துடக்கூடாது, நான் தொழுகை விட்டால் காவிர் ஆகிடுவேன், நான் தொழுதை ஆகும். எந்த இடமா இருந்தாலும் முசல்லாவை போட்டாச்சு, தொழுதாச்சு. முசல்லா இல்லையா, இருக்கிற ஏதாவது ஒன்று தலைக்கு வைக்கோங்க, தொழுக வேண்டியதான். ஆக பாவம் செய்வது என்பது அல்லது ஒரு தவறு செய்வது என்பது நம்மளை எரிக்கிறத்தை விட வெறுப்பாக இருக்க வேண்டும். இந்த மூன்றும் இருந்தால் அவர் முழு ஈமானை கொண்டவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வ ஆக்ரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.